தமிழகமே நம்ம அடையாளம், தளபதியா நம்ம தாரமான சொல். என் அடையாளமே பார்த்தீங்கன்னா எனக்கு தளபதி. எக்கச்சக்கமா வண்டி இருக்கு. தளபதி ரசிகர்களுக்கு அப்படின்னு நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஒரு 30,000 ஒரு 3 லட்சம் ரூபாய் பைக் வரைக்கும் இருக்குது. கேடிஎம் ஆர்சினா, 390 டூக், பழைய டைப்புங்கண்ணா டூக் 250 டைப்புங்கண்ணா, ஆர்சி டைப்லயே வர 125, இது டூக் 200 வெர்ஷன் 2ண்ணா, ஹிமாலயா புல்லட் கிளாசிக் டைப்புங்கண்ணா, ஜாவா 42 டைப்புனா, அப்பாச்சி 4V டைப்புனா, என்எஸ்ங்கண்ணா, RR 310. உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி வேணும்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வண்டியும் உங்களை கொடுத்து கொடுப்போம். எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தானா. எல்லா ஆஃபருமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதினு ஒரு அடையாளத்துக்காக தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். நம்ம கடையில் என்றைக்குமே எடுக்கிறவங்களுக்கு தளபதி ரசிகர்னு வந்துட்டா ப்ளஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆஃபர் நான் ஒன்று பண்ணி கொடுப்பேன். எனக்கு தாய் தந்தை இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் தளபதி, என் மனித கடவுள் தளபதியே துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரோமிங் தமிழராஜ் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எஸ், டைட்டிலையும் பார்த்த மாதிரி தமிழ்லையும் பார்த்த மாதிரி மறுபடியும் நம்ம குமாரபாளையம் பைக் மார்க்கெட்டை தான் கவர் பண்ண வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா தளபதி ஆட்டோ கன்சல்டிங் தான் வந்திருக்கோம். எஸ், ஆல்ரெடி இதை வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் முன்னாடி எடுத்து போட்டோம். ஃபேஸ்புக்கில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இதை உங்கள் நல்ல சப்போர்ட்டால 2 மில்லியனுக்கு மேலே ஓடிச்சு. இதை என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ 2 மில்லியனுக்கு மேலே ஃபேஸ்புக்கில் ஓடு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மறுபடியும் ஆதரவு தாங்க. ஸோ வாங்க, நம்ம உள்ள ப்ரோ இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி டியூக்ஸில் எக்கச்சக்கமான வண்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா R15 வேர்சன்ஸ்லேயே எக்கச்சக்கமான வண்டி இருக்குது. அதுக்கடுத்து ஆர்இ வேர்சன் கிளாசிக்லேயும் சரி, ஜாவாலையும் சரி, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பல்சர், எக்கச்சக்கமாக வண்டி இருக்குது. ஸோ வாங்க, உள்ள ப்ரோ இருக்காங்க. என்னென்ன வண்டி இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது, ப்ளஸ் எவ்வளோ ஒரு இஎம்ஐ கொடுக்குறாங்க, ப்ளஸ் எவ்வளோ முன்பணம் தேவை, எல்லாமே டீட்டெயிலாக எடுத்துக்கலாம் சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்களுக்கு அப்படின்னு நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் டேங்க் பெட்ரோல் ஃபில் பண்ணி கொடுக்குறேன் இருக்காங்க. அதை தாண்டி ரசிகர்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா நிறைய ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க, அது உண்மையாக என்னன்ட்டு உள்ளே போய் நம்ம ப்ரோ இருக்காங்க, கெடுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா? அதே மாதிரி நம்ம வீடியோஸ் யார் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பரவாயில்ல பிள்ளைங்க கிளிக் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகி குடிச்சு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இப்போ நீங்கள் வந்துருக்க பார்த்தீங்கன்னா தளபதி ஆட்டோ கன்சல்டிங். தமிழகமே நம்ம அடையாளம், தளபதியாக நம்ம தாரகமான சொல். அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்துருக்குறோம். நம்ம அடையாளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி கடை அதிகமாக இருக்குதோ இல்லையோ, நம்மளோட ஆசீர்வாதமே நமக்கு என்றைக்குமே தளபதி தான். தளபதி தான் நமக்கு எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எந்த ஊரில் இருக்குது, என்ன மார்க்கெட்டில் இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க. இது வந்து நாமக்கல் மாவட்டம், ஈரோடு பார்த்தாலும் ஒரு 5 கிலோமீட்டர் பார்த்தாலும் கொமராபாளையம். கொமராபாளையத்தை உள்ளே வந்து தளபதி கன்சல்டிங் யார் கேட்டுங்கனாலும் சொல்லுவீங்கண்ணா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் என்னென்ன பைக் இருக்குது வேரண்டிஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஒரு 3 லட்சம் ரூபா பைக் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய பைக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பைக் இல்லைனா கூட எனக்கு ஒரு என் நம்பர் இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சு நீங்கள் எந்த மாதிரி பைக் வேணுமோ அந்த மாதிரி பைக் என்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருவேன். அதுவும் இல்லாமல் நம்மள்கிட்ட எடுக்கிற கஸ்டமர்ஸை பார்த்தீங்கன்னா எனி டைம் நம்ம ஆஃபர் போட்டு கொடுப்போம். எக்காண்ட கொண்டோ அந்த ஆஃபர் எப்பயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் போட ஆஃபர்னா நம்ம எப்பயுமே தேங்க்ஃபுல் பண்ணி இன்ஜின் ஆயில் மாற்றிவிட்டு உங்களுக்கு பைக் ஏதாவது கண்டிஷனாக இருந்தால் கூட ஏதோ உடஞ்சிருந்தால் கூட அந்த பீஸு இதெல்லாம் என்னென்ன மாற்றி கொடுக்குமோ அதை உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவேன். இப்போ வாங்க, நம்ம என்னென்ன பைக் இருக்கோ வேரண்டிஸ் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நான் இப்போ பார்க்க போகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஆர்சினா. ஆர்சி பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் எடிஷன் மாடல். இப்போ வந்து பழைய ஸ்டாக் நிறுத்தினதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக விட்டுற ஸ்டாக்கு மாடல் பார்த்தீங்கன்னா 2022ண்ணா. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-15 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. ஏதோ முன்ன பின்னா பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். வண்டி பாருங்கள், ஷோரூம் கண்டிஷன் 2022 5ஆம் மாதம் வண்டி. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் வண்டி, புது வண்டி, லோக்கல் வண்டி, 28 நம்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் இன்சூரன்ஸ், வண்டி கரண்ட்ல இருக்குது, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லாம். இது பார்த்தீங்கன்னா அப்படி எடுக்கிறது பிரச்சனை இல்லாமல் லோன் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கேஷ் வண்டி. வண்டி பாருங்கள், ஒரிஜினல் ஓட்டமே வெறும் 2000 தான் ஓடி இருக்கும். ஒரு சின்ன கீரில் கூட இருக்காது. அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குண்ணா உங்களுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 390 மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 நிறுத்திட்டான் இந்த டைப்பு. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2022 1100 வண்டி வர மாதிரி தான் இந்த வண்டி ஸ்டாக் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. 2022 மாடல் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 280 சொல்லிட்டு இருக்கணும். ஏதோ முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுப்போம். இதோட ஓட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் 2000 தான் ஓடி இருக்கும். இதோட மாடலும் 2022, இதோட மந்த் பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதம் வண்டிங்கண்ணா. இதுவும் பார்த்தீங்கன்னா லோன் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது, ரெடி கேஷ் வண்டி. இதுவும் 2027 வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குதுண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டூக் பழைய டைப்புங்கண்ணா. 2019 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19லேருந்தே பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்டைப் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்டைப்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிக்கர் கிட்டிங்களை ஒட்டி எப்படி உங்களை ஆல்டர் பண்ண முடியுமோ அப்படி ஆல்டர் பண்ணிக்கலாம். இது 2019. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 185 சொல்லிட்டு இருக்கோம். ஏதோ முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் உங்களுக்கு எல்லா வேரண்டி
ஃபிஃப்டி பார்த்துருப்பீங்க, அதாவது 200 டூக்கு பார்த்துருப்பீங்க, 390 டூக்கு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சிசி இவ்வளோ இருக்குதுன்னு எங்கடா மைலேஜ் பெட்ரோல் அடிக்க முடியாது, நீங்கள் எதுவும் வருத்தப்பட தேவையில்லை. இதோட சிசி பார்த்தீங்கன்னா வெறும் 125 சிசி, 125 RC. இந்த சிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 வரும். பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டலாம், பார்த்தீங்கன்னா கெத்தாக இருக்கும், ஸ்பீடு போகாது. உங்களுக்கு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2021 மாடலுங்கண்ணா. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 165 சொல்லிட்டு இருக்குதான். ஏதோ முன்ன பின்ன பார்த்து செய்யலாம்ண்ணா. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டூக்குண்ணா. டூக் வெரைட்டி பார்த்தீங்கன்னா பல பேர் பார்ப்பீங்க, 390 வெரைட்டி. 390 வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கிடச்சா பரவாயில்லையும் பார்ப்பீங்க. இதோட நம்பர் பாருங்கள் எப்படிப்பட்ட நம்பர், ஃபேன்ஸ் நம்பர் 777 நம்பர் 86 பெருந்துற வண்டி, லோக்கல் வண்டி. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016ண்ணா. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 145 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட டூக் 250 டைப்புங்கண்ணா. அதாவது நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வேரண்டியும் இருக்குது. உங்களுக்கு 125 வேணாலும் எடுத்துக்கலாம், 200 வேணாலும் எடுத்துக்கலாம், 390 வேணாலும் எடுத்துக்கலாம், 250 வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சிசி எப்படிப்பட்ட சிசி வேணுமோ அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நம்மள்ட்ட எக்கார்னு கொண்டு எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா லோக்கல் வண்டி தானே இருக்கும். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2021ங்கண்ணா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 185 சொல்லிட்டு இருக்கணும். ஏதோ முன்ன பின்ன பார்த்து பண்ணலாம்ண்ணா. வண்டி பாருங்கள் எவ்வளோ ஷோரூம் கண்டிஷன், எவ்வளோ தெளிவாக இருக்குது, வண்டி நீட்டாக இருக்கும்ண்ணா. ஆனால் இப்போ பார்க்க போகிறது நீங்கள் 200 டைப்னா, அதாவது இப்போ ஓல்டு டைப் நிறுத்தினதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் BS6 எல்லாமே இந்த டைப்பில் தான் விட்டுருக்கணும். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2021ங்கண்ணா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 185 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. இதுவும் பார்த்தீங்கன்னா லோக்கல் வண்டி தான், 77 சேலம் வண்டி. உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 185 சொல்லிட்டு இருக்குது. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2021. இதோட ஓட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் 8000 தானே ஓடி இருக்கும். வண்டி பாருங்கள் ஷோரூம் கண்டிஷன் தெளிவாக இருக்கும், டயர் கண்டிஷன்லாம் உங்களுக்கு எல்லாமே பக்கா இருக்கும். நம்மள்ட்ட பெரிய வண்டி ஹை ஸ்பீடு எடுக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்காண்ட கொண்டு நான் இன்ஜின் ஆயில் மாற்றி கொடுத்து கூலண்ட் ஆயில் ரேடிட் ஆயில் கம்பல்சரி செக் பண்ணிடுவேன். ஏன்னா நான் கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்தா தான் நாளைக்கு நம்மளை தேடி வருவீங்க. அது நான் உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணணுமோ அதை நான் பண்ணி கொடுத்தணும். எல்லா ஆஃபருமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதினு ஒரு அடையாளத்துக்காக தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க முன்னாடி 200 டைப் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் எடிஷன் ஆர்சி டைப்லேயே வர 125. இப்போ பார்த்தீங்கன்னா 125 லேட்டஸ்ட் டியூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைப் நிறுத்திட்டானா, லேட்டஸ்ட் தான் வந்துட்டு இருக்குது. இந்த ஓல்டு டைப் தான் நிறைய பேர் இளைஞர்கள் விரும்புறீங்க. இது பார்த்தீங்கன்னா 2019. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 145 சொல்லுதுண்ணா. ஏதோ முன்ன பின்ன பார்த்து பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு ப்ரைஸ் உங்களுக்கு சேட்டபிள் ஆகலனாலும் நீங்கள் வாங்க, நேரில் வாங்க, இல்லை கால் பண்ணுங்க, என்னை கூப்பிட்டு கேளுங்க. இந்த ப்ரைஸ் இவ்வளோ வருதுங்க, எதாவது கம்மி பண்ண கொடுங்கமான்னு கம்பல்சரி உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்மி பண்ணி கொடுத்தா உங்களுக்குன்னு திருப்தியாக ஒரு ஆஃபரோடு நான் பண்ணி கொடுப்பேன். இதோட மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-60 வரும்ணா. பெரிய வண்டி 200, 390, 250 எடுக்கிற டைப்பும் இந்த மாதிரி 125 எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கெத்தாக இருக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது 200 டைப்னா, இது டூக் 200. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2020ண்ணா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 175 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. இது பார்த்தீங்கன்னா டயர் பாருங்கள் ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஓட்டம் தான் ஓடிக்கும், வெறும் 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. லோக்கல் வண்டி இது. இது பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இன்சூரன்ஸோட உங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் இருக்குதுன்னா ரெடி கேஷ் வண்டி. நாம் முக்காவாசி எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி கேஷ் வண்டி. நம்மளோட பெனிஃபிட் என்னன்னா எக்கானு கொண்டு உங்கள் பேருக்கு நான் மாற்றி கொடுத்துருவேன். ஏன்னா இது கம்மியான ஸ்பீடு கிடையாது, எல்லாமே ஹை பட்ஜெட் ஸ்பீடுனால உங்களுக்கு எல்லாமே பேர் நேம் சேஞ்ச் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும். இன்சூரன்ஸும் உங்கள் பேருக்கு நான் மாற்றி விட்ருவோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018ங்கண்ணா. டூக் 200 வெரைட்டிங்கண்ணா. இப்போ 2018க்கு மேலே தான் உங்களுக்கு 19 ஏபிஸ் கூட ஓட ஆரம்பித்தான். இது பார்த்தீங்கன்னா 18 உங்களுக்கு ஏபிஸ் வந்துருச்சு. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.62 சொல்லுதுண்ணா. ஏதோ முன்ன பின்ன பார்த்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர், இதுவும் பார்த்தீங்கன்னா 777. முன்ன 390 பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 777, இது பார்த்தீங்கன்னா 777. உங்களுக்கு எல்லாமே பெரிய வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்ஸோட தான் நம்ம மாட்டோம். ஆனால் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016ங்கண்ணா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. ஒயிட் கலர் வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்கும். ரெண்டுமே ஷோரூம்லேருந்து வந்த டயர் அப்படியே எக்ஸிலிட்டாக உங்களுக்கு இதோட கம்மி இந்த ஓட்டம் தான் ஓடிக்குது, வேறு 18000 தான் ஓடி இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது ஓல்டு பட்ஜெட் வண்டிங்கண்ணா. இது 2014 வண்டிங்கண்ணா. முன்ன பார்த்து வந்தீங்கன்னா BS4 BS6 பார்த்தீங்கன்னா, BS3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BS4ஓட சவுண்டு எஃபர்ட் கொஞ்சம் சேர்த்து வரும். இது பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் நல்லா வரும். BS4ஓட உங்களுக்கு BS3 கொஞ்சம் மைலேஜ் நல்லா வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 89 சொல்லிட்டு இருக்குதுங்க. எதுவும் முன்ன பின்ன பார்த்து பண்ணலாங்கண்ணா. ஒரே ஓனர் தான் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் டைப்னா, R15 டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் 1 வேணாலும் எடுத்துக்கலாம், வெர்ஷன் 2 வேணாலும் எடுத்துக்கலாம், வெர்ஷன் 3 வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிங்களும் இருக்குண்ணா. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட் ஒரு 80 ரூபாயிலேருந்து ஒரு 150 வரைக்கும் இருக்குண்ணா. உங்களுக்கு வெர்ஷன் 3, வெர்ஷன் 2, வெர்ஷன் 4, இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன வெர்ஷன் 4 கூட நம்ம டைப்பில் நம்ம கடையில் இருக்குதுண்ணா. உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வண்டியும் உங்களுக்கு பிடிச்சி கொடுப்போம். ஆனால் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018ண்ணா. வண்டி பாருங்கள் உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குண்ணா. சின்ன சின்ன கீழ் இருந்தாலும் உங்களுக்கு வால் பீஸ் எஃபெக்ட் பாருங்கண்ணா. R4ல விட்ட டைப் வால் பீஸில் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எப்படி போட்டுக்கிறாங்கண்ணா. வெர்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா R5 டைப்பில் வரது லேட்டஸ்ட் பிரிண்டில் இருக்குதுண்ணா. உங்களுக்கு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 95 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2017 மாடல்ண்ணா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 95 சொல்லிட்டு இருக்குதுங்கண்ணா. ஷோரூம் கண்டிஷன் உங்களுக்கு டயர் எஃபர்ட்லேருந்து எல்லாமே இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்குங்கண்ணா. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018ங்கண்ணா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சொல்லிட்டு இருக்குதுங்கண்ணா. ஆனால் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018ண்ணா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சொல்லிட்டுங்கண்ணா. நம்ம கடையில் முன்ன பார்த்தீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா
7888 7997 இதோட நம்பர் பாருங்கள் 2225 இந்த மாதிரி எல்லாமே 100க்கு 100 வண்டியில் நம்மளுக்கு ஃபேன்ஸ் நம்பரும் அந்த மாதிரி சிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கணும்னா வெர்ஷன் 3 டைப்னா இது வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளூ பிளாக்கு ரெட்டு எல்லா டைப்பும் அவைலபிள் இருக்குது. இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 36 நம்ம ஒரு பவன் நம்பர் உங்களுக்கு இது ஃபேன்ஸ் நம்பர் 4411 இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 140 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. ஏதோ முன்ன பண்ணால் பார்த்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2019 பிளாக்கு உங்களுக்கு ஏபிஸ் டைப்பில் வரணும். இது பார்த்தீங்கன்னா R15 எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரு பண்ணி லைட் எஃபர்ட்டோட இருக்குதுண்ணா. இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 29 தருமூரி வண்டி இதுவும் ஃபேன்ஸ் நம்பர் 1021 இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 155 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. ஆனால் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 2ண்ணா. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2017ங்கண்ணா. உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 78 சொல்லிட்டு இருக்குது. ஏதோ முன்ன பண்ண பார்த்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. இதோட டயர் கண்டிஷன் இதெல்லாம் எல்லாமே பாருங்க நீட்டாக இருக்கும். இப்போ பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லோ மாடல்ண்ணா 2012 இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் தானே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 சொல்லிட்டு இருக்குது. ஏதோ முன்ன பார்த்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹிமாலயாண்ணா. ஹிமாலயா டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஸ் வராமல் தான் வரும். இதோட டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஸோட வருங்கண்ணா. இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா லோக்கல் வண்டி உங்களுக்கு டயர் கண்டிஷன்லாம் பாருங்க எல்லாமே பக்காவாக இருக்கும். இதோட ஒரிஜினல் ஓட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 12000 ஓடிக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 175 சொல்லிட்டு இருக்குண்ணா. 2019 ஏபிஸோ உங்களுக்கு அந்த ப்ரைஸ் தான் சொல்லிட்டு நேரில் வாங்க ஏதோ முன்ன பண்ண பார்த்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா புல்லட் கிளாசிக் டைப்புங்கண்ணா. நம்மள்ட கிளாசிக் பார்த்தீங்கன்னா 2017 18 19 உங்களுக்கு 19 பார்த்தீங்கன்னா ஏபிஸ் டைப்லேருந்து எல்லா டைப்பும் இருக்குண்ணா. உங்களுக்கு இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி நம்பர்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டு எல்லாமே ப்ளஸ்ஸாக நம்மள்கிட்ட கிடைக்கும். உங்களுக்கு எக்கான் கொண்டு இது ஆயிலெலாம் மாற்றுறதா இருந்தால் ஒரு 1200 வரும்ண்ணா. உங்களுக்கு அந்த ஆயில் கண்டிஷன் வந்து எல்லாமே நான் மாற்றி உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தோம்ண்ணா. எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2019 ஏபிஸ்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.62 சொல்லிட்டுங்கண்ணா. இப்போ ஒயிட்டு பார்த்தீங்கன்னா 2019 ஏபிஸ்ங்கண்ணா. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.65 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. முன்ன பண்ண பண்ணி கொடுக்கலாம்ணா. ஆனால் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021ங்கண்ணா. அதாவது ஏபிஸ் டைப்பில் தான் உங்களுக்கு வரும். அதாவது ஃபோர்ஸ் வீல் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா அளவிலோட டைப் வருதுங்கண்ணா. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.95 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. ஏதோ முன்ன பண்ண பார்த்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா 2019 ஏபிஸ்ங்கண்ணா. நம்பர் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா மேபி எல்லாருமே எடுக்கிறீங்க நம்பர். இந்த 786ங்கிறது முஸ்லீம் கூட நம்பர் எல்லாமே எடுக்கலாம்ண்ணா. TN66 67 86 நம்பர் இதுவும் ஃபேன்ஸ் நம்பர் தானே உங்களுக்கு. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.65 சொல்லிட்டு இருக்குதுங்கண்ணா. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜாவா 42 டைப்னா. இப்போ நம்மள்ட்ட ஜாவா 42 பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 3 வெரைட்டி இருக்குதுண்ணா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2020 19 18 ஏபிஸ் டைப்லேருந்து எல்லாமே 42 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏபிஸ். உங்களுக்கு சவப்பு கலர் கோல்டன் கலர் க்ரீன் கலர் எல்லா கலர். இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வெறும் 2000 தானே ஓடிக்கும். புது வண்டி அப்படி இருக்கும். எக்ஸ்ட்ரா பம்பர் ஃபிட்டிங் போட்டு ஆர்என்லேருந்து ஆர்என் செட்டிங்லேருந்து உங்களுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்லேருந்து ஜாவா 1929 எப்போ லான்ச் ஆனது அந்த மாதிரி ஆல்டர் பண்ணி உங்களுக்கு நம்பர் பிளேட் ஃபிட்டிங் வந்து எல்லாம் போடுவோம். இதோட நம்பர் பாருங்க ஃபேன்சி நம்பர் 3888. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2021. இதோட ஓட்டம் பார்த்தீங்கன்னா வேறு 2000 தான் ஓடி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.55 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. இந்த ஜாவா டைப் பார்த்தீங்கன்னா 2020ங்கண்ணா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.55 சொல்லிட்டு இருக்குதுங்கண்ணா. இதோட டைப் பார்த்தீங்கன்னா 2020ங்கண்ணா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.55 சொல்லிடுறேன். ஏதோ முன்ன பண்ணால் பண்ணி கொடுக்கலாம். 2656 நம்பர்ண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி புல்லட் வெரைட்டி பார்த்துருப்பீங்கண்ணா. நம்மள்கிட்ட ஜாவா 42லேருந்து புல்லட் ஆக்சல்லேருந்து ஏபிஸ்லேருந்து ஏபிஸ் எல்லா டைமில் நம்மள்கிட்ட புல்லட் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வண்டி இருக்குதுண்ணா. வாங்க நம்ம முன்னப்பின்னா பார்த்து உங்களுக்கு எல்லா ப்ரைஸும் பண்ணி கொடுப்பேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பல்சர் அப்பாச்சி எப்ஜெட்டு எல்லா வேரியண்ட்டும் இருக்குது. பல்சர் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏபிஸ் டைப் ஓட இருக்குது, வெளியே ஏபிஸ் எல்லா டைப்னா. உங்களுக்கு எல்லா பல்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்குது. அப்பாச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாயிலேருந்து ஒரு 70 ரூபா வரைக்கும் இருக்குது. எப்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 எல்லா வெரைட்டி இருக்குது. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெர்ஷன் 2 லைனில் பார்க்குறீங்களா. வெர்ஷன் 2 வெர்ஷன் 1 சிங்கிள் சீட்டு டபுள் சீட்டு இதே வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஸ் டைப்போட கூட இருக்குதுங்கண்ணா. இப்போ நீங்கள் வெர்ஷன் 2 டைப் பார்த்தீங்கன்னா டபுள் சீட்டோட இருக்குது, வெர்ஷன் 1 சிங்கிள் சீட் இருக்குது, வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ஏபிஸோட டைப் இருக்குதுண்ணா. உங்களுக்கு எந்த மாதிரி அமாகால எப்ஜெட் எந்த மாதிரி வேணாலும் அந்த மாதிரி பிடிச்சவங்க உங்களுக்கு கலர் சாட்டபிள் ஆகினாலும் எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள், ஒரு வாரத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி கலர் நான் உங்களுக்கு சாட்டபிள் பண்ணி கொடுப்பேன். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க போகிறது எப்ஜெட் வெர்ஷன் 3ண்ணா. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஸ் டைப் வருங்கண்ணா. எப்ஜெட்ல ஏபிஸ் டைப் வரது இந்த டைப்புங்கண்ணா. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 95 ரூபா சொல்லிட்டு இருக்கணும். எதுவும் முன்ன பண்ண பார்த்து பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பாச்சி 4V டைப் பண்ணா. அப்பாச்சி 4V பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2019ங்கண்ணா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 95 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. ஏதோ முன்ன பண்ண பார்த்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. அடுத்தது NSங்கண்ணா. NS டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 நம்மளுக்கு ஏபிஸ். இதுவும் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2019. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 95 ரூபா சொல்லிட்டு இருக்குது. ஒரு 1 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒன்று அப்பாச்சியோ இல்லை பல்சரோ இல்லை எப்ஜெட்டோ இந்த மாதிரி 3 கம்பெனியில் நம்ம எதோன்னு பார்த்து எடுத்துக்கலாம்ண்ணா. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா RR 310 ரொம்ப ஃபேமஸான வண்டிங்கண்ணா. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2018ங்கண்ணா. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.72 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. பட்ஜெட் இவ்வளோ சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். வண்டி ஷோரூம் கண்டிஷன் அப்படிங்கும் ஒரு சின்ன கீரில் கூட இருக்காது பாருங்கள். ஏபிஸ் டைப்பில் உங்களுக்கு டயர் 2 டயரும் பாருங்கள். ஒரிஜினல் டயர் MRF போட்டு உங்களுக்கு எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்கள். பட்டாசாக நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் நம்பர் அதாவது முஸ்லீம் விழுங்க நம்பர்
786ண்ணா. அதே மாதிரி ஃபேன்சியாக பார்த்து அவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்கண்ணா. இதோட ஓட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் 18,000-19,000 தான் ஓடி இருக்கும். வண்டி பாருங்கள், ஒரு சின்ன கீரில் கூட இருக்காது, உங்களுக்கு எஃபர்ட் பாருங்கள் நீட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பாருங்கள், இது எப்படி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதோட கிலோமீட்டர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருங்க. எப்படி வண்டி டிஸ்பிளேலேருந்து உங்களுக்கு எல்லாமே லைட் எஃபர்ட்டும் கூட போட்டு பக்காவாக ஒட்டி வச்சுருக்கிறாங்கண்ணா. ஹைவேஸில் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர்ஃபுல்லாக இது இதாகி பீம் அடித்தோம்னா இங்கே எஃபர்ட் சூப்பராக அடிக்குது பாருங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 220 டைப்னா. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2020ண்ணா. 2020லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 ஏபிசி வந்துருச்சுன்னா. இப்போ 220 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறுத்திட்டான். நிறுத்தினதுக்கப்புறம் பழைய வண்டி கிடைக்குமா கிடைக்குமான்னு தேடுறாங்கண்ணா. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 17,000-18,000 தான் ஓடி இருக்குது. டயர் ரெண்டுமே பாருங்கள், புது வண்டி டயர் அப்படியே ஷோரூம் கண்டிஷன் இருக்குது. ஏபிசி டைப்னா ஒரு சின்ன நகைக்கீரில் கூட இருக்காது. வண்டி உங்களுக்கு தெளிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூட்டி டைப் பார்க்குறோன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு விதமான ஓட்டுறவங்களுக்கு பெரியவங்களுக்கு ஓட்டுற மாதிரி நம்மளது எக்ஸல்லேருந்து ஆக்டிவா ஸ்கூட்டிலேருந்து விஸ்பாலேருந்து ப்ளஸ்ஸர் டியோலேருந்து எல்லா வெரைட்டியும் இருக்குது. இப்போ ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக ஒரு 6 வண்டி தானே இருக்குது. நம்ம குடோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வண்டி இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி வேணும்னாலும் சொல்லுங்கள், அந்த மாதிரி வண்டி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ ஸ்கூட்டி வெரைட்டி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 40 பட்ஜெட்லேருந்து ஒரு 80 பட்ஜெட் வரைக்கும் இருக்குதுண்ணா. இப்போ இந்த விஸ்பாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 82 சொல்லிட்டு இருக்குது. இந்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2018 மாடல், இது ஒரு 52 சொல்லிட்டு இருக்குது. ப்ளஸ்ஸர் ஒரு 2015 இருக்குதுண்ணா. அது இன்னொரு கடையில் ஆஃபீஸில் அப்பா கடையில் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ஒரு 40 சொல்லிட்டு. ஸ்கூட்டி வெரைட்டி ஒரு 40 80 வரைக்கும் இருக்குதுண்ணா. ஆனால் எக்ஸல் சூப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட ஒரு 3 வெரைட்டி இருக்குதுண்ணா. எக்ஸல் சூப்பர் இதோட ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டோட வருங்கண்ணா. இது லேட்டஸ்ட் எக்ஸல் 100ங்கண்ணா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஒரு 50 வரைக்கும் நம்ம சொல்லிட்டுருக்கோம். எதுவும் முன்ன பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கன்சல்ட்டிங்கெலாம் பல வரையான வண்டிங்க பார்த்துருப்பீங்க. ஒரு 30,000 ஒரு 3,00,000 வரைக்கும் வண்டி நம்ம RR T10 வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வண்டிகள் இல்லைனாலும் அடுத்த வண்டி ஏதாவது வேணுனாலும் கீழே நம்பர் போடுவாங்க, அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அந்த நம்பர் எடுக்கலனா கூட இன்னொரு நம்பர் 2 நம்பர் இருக்கும், அது கால் பண்ணி உங்களுக்கு என்ன அட்ரெஸோ எது வேணுமோ எந்த மாதிரி வண்டி வேணுமோ இல்லை நீங்கள் வெளியூர் ப்ளஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இப்போ நம்ம கடையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சர்க்கிளாக இருந்தால் 1/3 கட்டினீங்கன்னா உங்களுக்கு நான் லோன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். இதே நம்ம கடையிலேருந்து நீங்கள் திருப்பூர் தஞ்சாவூர் ராமேஸ்வரம் மதுரை திண்டுக்கல் இந்த மாதிரி நம்ம கடையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா 1/2 கட்டணும். அதாவது 2,00,000 உள்ள வண்டி எடுத்தால் நீங்கள் ஸ்டார்டிங் அமௌண்ட்டு ஒரு 1,15,000 நம்மள்ட்ட கட்டினா தான் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். நம்மள்ட்ட பைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வேரண்டியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வேரண்டி பைக் இல்லைனாலும் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு இந்த வண்டிங்களில் எது பிடிச்சாலும் ப்ரைஸ் உங்களுக்கு காஸ்ட்டில் கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணி கொடுப்பேன். அதே ப்ளஸ் என்னன்னா நம்ம கடையில் என்றைக்குமே எடுக்கிறவங்களுக்கு தளபதி ரசிகர்னு வந்துட்டா அவங்க உள்ள அடையாளம் படுத்திட்டாலே நம்மள்ட்ட அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஆஃபர் ப்ளஸ் எல்லாம் உங்க அவங்களுக்கு ஒரு ஆஃபர் நான் ஒன்று பண்ணி கொடுப்பேன். என்றைக்குமே மற்ற கஸ்டமருக்கு எல்லாமே டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்து இன்ஜின் ஆயிலிருந்து எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு கூலண்ட் ஆயில் ரேடியேட்டர் எல்லாமே ஒரு சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி பண்ணி கொடுப்பாங்கண்ணா. ஆனால் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட அடையாளமே தளபதி தான். தளபதி வச்சு நீங்கள் நிறைய பேர் கமெண்டில் கேட்டுருக்கிறீங்க, தளபதி பேரை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் சம்பாதிக்கணும், நீங்கள் என்ன வேணாலும் என் அடையாளமே பார்த்தீங்கன்னா எனக்கு தளபதி. என்றைக்குமே எனக்கு தாய் தந்தை இவங்க ரெண்டு பேர்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் தளபதி. அதாவது ஒவ்வொருத்தங்க இறந்துட்டா அவங்க மேலோட்டமாக தான் நிற்பாங்க. இப்போ நானே இறந்துட்டாலும் என்னை மண்ணில் தூக்கி போச்சாலும் என்னை எரித்தாலும் என் கூட வர நபர் யாருங்கன்னா என் தளபதி மட்டும். அதுக்கு அடையாளமே பார்த்தீங்கன்னா என் கூட வர்றது என் மனித கடவுள் தளபதி. நான் மனித கடவுளாக நினைக்கிறவரை என் சுவாசமே இவர் தான். இவரோட புகழுக்கு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், பல லட்சக்கோடிகள் ரசிகர்களில் நானே இவருக்கு ஒரு உறுப்பு. என் மனித கடவுள் தெய்வனாக இவரை மட்டும்தான் நான் வணங்கி நெஞ்சிட்ருக்கிறேன். இவர் விழா பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கலுக்கு இவரோட படம் லான்ச் ஆகுது. நம்ம படம் பேரே வாரிசு, தமிழ்நாட்டு வாரிசு. இந்த வாரிசை மிகப்பெரிய வெற்றியாகும்னு என் நெஞ்சார வேண்டிக்கிறேன். என் மனித கடவுள் தளபதியே துணை. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்களா நம்ம ப்ரோ வந்து என்னென்ன வண்டி இருக்குது, அதோடய ரேட் என்ன, இப்போக்கு ட்ரெண்டிங்கில் என்னென்ன பைக் இருக்குது, அதோடய ரேட் என்ன, எவ்வளோ இஎம்ஐ பண்ணுறாங்க எல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்களாக இருக்கும் அப்படின்னா எவ்வளோ ஒரு ஆஃபர் கொடுக்குறோம், அதாவது ஃபுல் டேங்க் பெட்ரோல் ஃபில் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ப்ளஸ் நிறைய ஆஃபர் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க, அவங்களுடைய கான்டெக்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க. இங்கே உள்ள வண்டி இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐகார்டில் கொடுத்துருக்காங்க, அது வந்து பெனலி சூப்பர் பைக்ஸ் ஃபுல்லாகவே பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியாக இருக்குது, அடுத்து வந்து ஆயுத பூஜைக்கு நிறைய கலெக்ஷன் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ள கலெக்ஷன் இல்லாமல் வேறு கலெக்ஷன் வேணும்னா கால் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி நம்ம வியூஸியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிற சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பவர்பாய் பிளேக்கனை கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. டேக் கேர் கைஸ், பாய்.